வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா. கன்னியாகுமரி மாவட்டம் விசுவாசபுரத்தில் இயங்கி வரும் ஆர்டிஓ அலுவலகத்தை அங்கிருந்து வெகு தூரத்தில் ஒதுக்குப்புறமாக உள்ள குலசகரம் புதூருக்கு மாற்றி திட்டமிட்டு உள்ள தமிழக அரசை கண்டித்து நாகர்கோவிலில் மனித பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். லஞ்சம் தடையின்றி நடக்கவே இந்த ஒதுக்குப்புற இடமாற்றம் என போராட்ட குழுவினர் குற்றம் சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து நெல்லை செல்லும் சாலையில் 12 மைல் தொலைவில் தோவாலை அருகே விசுவாசபுரத்தில் ஆர்டிஓ அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் வாகன தணிக்கை, லைசன்ஸ் வழங்க, பொதுமக்களிடமிருந்து அதிக அளவில் பணம் லஞ்சமாக பெறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டுகள் இருந்து வருகிறது. இதனால் அடிக்கடி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அடிக்கடி சோதனை ஏராளமாக கணக்கில் வராத பணங்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விசுவாசபுரத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தை வெகு தூரத்தில் ஒதுக்குப்புறமாக உள்ள குலசேகரம் புதூருக்கு மாற்றி திட்டமிட்டு உள்ள தமிழக அரசை கண்டித்து நாகர்கோவிலில் மனித பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க வேண்டும் என்றும் இப்படி தொலைதூரத்திற்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு சென்றால் பெண்கள் சென்று வர மிகவும் சிரமம் மட்டுமின்றி பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறிய போராட்டக் குழுவினர் லஞ்சம் தடையின்றி நடக்கவே இந்த ஒதுக்குப்புற இடமாற்று திட்டம் என குற்றம் சாட்டி உள்ளனர். கலாம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் கருங்கல் அலெக்சாண்டர். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாகர்கோவில் மாநகராட்சியை விட்டு 15 கிலோமீட்டருக்கு அப்பால் வெகு தொலைதூரமாக ஆர்டிஓ அலுவலகத்தை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆர்டிஓ அலுவலகத்தை ரொம்ப தூரம் மாற்றினால் இங்கிருக்கின்ற பெண்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, வாகன ஓட்டுநர்களுக்கும் சரி, ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். இதனால் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழல் ஏற்படுகின்றது. எனவே தான் இந்த பொதுமக்களின் நலன் கருதியும் பெண்களின் நலன் கருதியும் இந்த ஆர்டிஓ அலுவலகத்தை மாநகராட்சியின் உட்பட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஆர்டிஓ அலுவலகத்தை நிறுவ வேண்டும் என இந்த மனித பாதுகாப்பு சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இதனை அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலே மாபெரும் மறியல் போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இது மாற்றினால தவறுகள் நடக்குது.